Swathijai lifestyle. Hi friends, welcome to Swathijai lifestyle. இனிக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா 15,000 monthly budget இப்பமே போடுமோ இல்லையா, இது வந்து மார்ச் கணக்கு வந்து முடிக்கிறது. இந்த மார்ச் மாதம் இனியோட லாஸ்ட், இந்த மாதம் நமக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்துடலாம். நாளைக்கு என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தோட பட்ஜெட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா நான் வந்து எப்படி சேமிக்கிறேன் அப்படின்றது தான். இன்னும் கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய சேவிங்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த முறையில் நான் சேவ் பண்ணுறதும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்தமாக நான் ஒரு 9 முறையாக சேவ் பண்ணுறேன் இல்லையா, அந்த வீடியோவும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்ச் மந்த் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு மளிகை சாமான் வந்து நான் வாங்கி ஒரு பிப்ரவரி மாதம் வாங்கலை, அதனால் வந்து ஏன்னா ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் இருந்த சாமான்லாம் எடுத்து சேர்த்து ஃபங்க்ஷனுக்கு எது அது தேவையா எல்லாமே கொடுத்துட்டேன். வீட்டிலேருந்து ஒன்றுமே இல்லாததால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 902, இன்னொன்று வந்து 942, இன்னொன்று வந்து இப்போ புதுசாக என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் வேணுன்றதுக்காக மக்கானா ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதனால் மக்கானா. இப்போ வந்து அவன் பிஸ்தா விரும்பி சாப்பிட்றான்றதுக்காக பிஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதையும் பிஸ்தாவும். அதுக்கப்புறம் இந்த மாதம் சிலிண்டர் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் சிலிண்டர் வாங்கியிருக்கேன். இபி பில் நமக்கு இல்லை, வரலை, அதனால் கட்டலை. ரேஷன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஆச்சு, பால் பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஆச்சு, காய்கறி பார்த்தீங்கன்னா 2 வாரம் தான் வாங்கினேன், அதிகமாக வாங்கலை, இருந்ததை வச்சு தான் நான் சமாளித்தேன். 150 ரூபா, இன்னொரு வாட்டி என்ன ஆச்சுன்னா 170 ரூபா இருக்குது, அவ்வளோதான். கறி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வாங்கினது இது சிக்கனு, 170 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வாங்கியிருந்தோம், அப்போ வந்து சிக்கன் 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து ஆட்டுக்கால் வாங்கியிருந்தோம், 350 ரூபா. இது வந்து ஃபிஷ்ஷு 150 ரூபா. அந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் ஒன்றுன்னு வாங்கியிருந்தோம். ஒரு வாரம் வந்து சாப்பிட்லன்றதுக்காக வெனஸ்டேவாக வாங்கி சாப்பிட்டோம். மாவு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஆயிருக்கு, ஏன்னா இந்த வாட்டி நான் மாவு அரைக்க போடவே இல்லை, அதனால் பேக்கெட்டாக வாங்கிட்டோம். அரைச்சி தருவாங்களே அந்த பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன் பக்கத்து வீட்லேயே. ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பேருக்குமே, எனக்கு 500 ரூபா ஆச்சு, அவருக்கு 600 ரூபா ஆச்சு. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான் ஆயிருக்கு இந்த வாட்டி. என்னோடய பையனுக்காக ஷாம்பூவும் பவுடரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது ஒரு 585 ரூபா. வைப்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அவனுக்கு வந்து மாசில் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கோல்டு ஹெவியாக இருந்ததால் அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்தது, அதனால் அந்த செலவாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இப்போல்லாம் நார்மல் ஆயிருக்கு, ஏன்னா பசங்களுக்கு சீசன் தகுந்த மாதிரி தானே அவங்களுக்கு கோல்டெல்லாம் ஆகுறது. ஸோ ஒரு சில டைமில் வந்து கோல்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இப்போ சீசன் வந்து அவனுக்கு செட் ஆகிடும், அதனால் இந்த சீசனில் நார்மல் ஆகிடுச்சு. அவுட் சைட் ஃபுட்டு வந்து இந்த வாட்டி 2 வாட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால் 2 வாட்டி 200 ரூபான்னு ஆயிருக்கு. என்னோடய செலவுக்கு 500 ரூபா, ஆனால் அந்த 500 ரூபா செலவாகலை, அப்படியே தான் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். மார்ச் மந்தோட செலவு பார்த்தீங்கன்னா 10,000, கிட்டத்தட்ட ஒரு 11,000 ஆயிருக்கு நமக்கு. இந்த மார்ச் மந்தில் நம்ம ஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அது 427, அதோட என்னோடய மார்ச் மந்த் எக்ஸ்பென்சஸில் போடலை. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 11,500 ஆயிருக்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 427 ரூபா. ஷாம்பூவும் பவுடரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோனில் எக்ஸ்பென்சஸ் பண்ணது, அதனால தான் தனியாக எழுதி வச்சிருக்கேன், 585 ரூபா. மக்கானா பார்த்தீங்கன்னா 340 ரூபா. மளிகை பொருட்கள் வந்து 902, இன்னொன்று வந்து 942. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. ஃபோன் ரீசார்ஜும் எல்லாமே 500, ஒரு 600, பெட்ரோல் ஒரு 600. மொத்தம் ஃபோனில் எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,096 ரூபா நமக்கு செலவாயிருக்கு. கேஷ் வந்து எவ்வளோ செலவாயிருக்குன்னா 4,813 ரூபா செலவாயிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட டோட்டலாக வந்து பட்ஜெட் வந்து 15,000 ரூபாய்க்கு, செலவானது 11,500 ரூபாய்க்கு, 3,500 ரூபா நமக்கு மிச்சம் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து என்னோடய செலவுக்கு கொடுத்தாங்களே அந்த 500 ரூபாவும், இப்போ மிச்சமான 1,500 ரூபாவும் அடுத்த மாதம் சேலரி வர வரையும் இந்த 2,000 ரூபாவை நான் எடுத்து வச்சுப்பேன். மிச்சம் 2,000 ரூபாவை வீட்டு சேமிப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன், அதை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன், அதை வீட்டு சேமிப்பாக எடுத்து வச்சுப்பேன். உங்களோட பட்ஜெட்டில் எக்ஸ்பென்சஸில் சேவிங்ஸில் நீங்கள் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் கீழே. நான் வந்து வீட்டு சேமிப்பாக வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன், அது எவ்வளோ இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏப்ரல் மந்த் சேவிங்ஸ் பார்க்குறோம் இல்லையா, பட்ஜெட் பார்க்குறோம் இல்லையா, அதில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் மார்ச் மந்த் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கிட்டத்தட்ட 11,500 ரூபா நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, ஒரு 2,000 ரூபா மட்டும் என் கையில் இருக்குது, அடுத்த மாதம் சேலரி வர வரையும் அதை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம். மிச்சம் 2,000 ரூபாவை வீட்டு சேமிப்பில் போட்டாச்சு நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.